நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான தச்சை கணேசராஜா தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாவட்ட வழங்கல் அலுவலர் குழந்தை வேலுவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் பாஜக மாவட்ட தலைவர் மகாராஜன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பெரிய பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு முன்மொழிந்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்த நாங்குநேரி சட்டமன்ற வேட்பாளரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான தச்சை கணேசராஜாவிற்கு நாங்குநேரி மெயின் ரோட்டில் அதிமுக, பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ், மூத்த வழக்கறிஞர் வீட்டி திருமலையப்பன், மேலப்பாளையம் பகுதி செயலாளர் சண்முகக்குமார், மதுரை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், வழக்கறிஞர் பால்கனி, மாணவரணி செயலாளர் சிவபாலன், களக்காடு நகர செயலாளர் பரமசிவன், ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார், மருதூர் ராமசுப்பிரமணியன், நெல்லை பகுதி அம்மா பேரவை செயலாளர் சீனி முகமது சேட், குறிச்சி சண்முக சுந்தரம், பரப்பாடி பிரேம்சிங், கோயில் பிச்சை, தச்சை பகுதி அதிமுக நிர்வாகி சுப்பையா உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடும் மனித புனிதவதி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையோடும் அருளோடும் எங்கள் இயக்கத்தினுடைய இருவரும் தலைவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அன்முக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அன்முக அண்ணன் ஏபிஎஸ் அவர்களுடைய ஆசையோடு நாங்குநேரி சட்டமன்ற அதிமுக வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தியதற்கு எனது முழுக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இன்று நீங்கள் நினைக்கல நாங்குநேரி சட்டமன்ற வேட்பாளருக்கான நாமினேஷனை தாக்கல் செய்து கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்குநேரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மக்களுக்காக நான் இரவு பகல் பாராமல் பாடுபடுவேன் என்று மட்டும் இந்த நன்றி சொல்லிக்கிறேன். மிகவும் பின்தங்கியுள்ள அந்த பகுதியில் வந்து எதை முன்னெடுத்து நீங்கள் உங்களுக்கு பிரச்சாரம், அதாவது அம்மா அரசு நான்கு எடப்பாடியார் தலைமையிலான அரசு மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கிறது. நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா காலத்தில் உள்ள கல்வியில் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறுத அளவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பெற்றோர்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் அவ்வளவு இதுகளையும் நம்முடைய அரசு அம்மாவுடைய அரசு விளையில்லாமல் தந்து கொண்டிருக்கிறது. அதுபோக அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப பிரமாதமான அருமையான திட்டங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு தந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இப்போ கூட 12,110 கோடி ரூபா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. விவசாய மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக பட்ட கடனை அப்படியே தள்ளுபடி பண்ணாங்க. பொங்கலுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்காரருக்கு 2,500 ரூபா இதுவரைக்கும் யாரும் வழங்க எந்த மாநிலத்திலும் வழங்கப்படாத விஷயத்தை நம்முடைய முதல்வர்கள் தந்தார்கள். அதே போல் மகளிர் குழுக்கள் கடன் தள்ளுபடி, ஆர்வம் தங்கம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி, இப்படி எத்தனையோ திட்டங்களை நம்முடைய முதல்வர்கள் தந்திருக்கிறார்கள். இது மக்களுக்கான அரசு, மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நடக்கக்கூடிய அரசு. நம்முடைய முதல்வர்களும் துணை முதல்வர்களும் சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்து சாமானிய மக்களோடு இருந்து வந்தவர்கள். அதனால் சாமானிய மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும், ஒவ்வொரு மக்களும் படித்து வாழ்க்கையில் மேன்மை வேண்டும் என்று அந்த அடிப்படையில் அம்மாவுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை முன்னிறுத்தி நாங்கள் வருகிறோம்.
வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.